இந்தியாவில் அதிக விளைச்சலுக்காக பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் தேவைப்பட்டது. பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்க யூனியன் கார்பைடு கார்பரேஷன் கம்பெனி இந்தியாவில் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் தங்களோட கிளையை தொடங்கினாங்க. 1984 டிசம்பர்ல இருந்து இந்த தொழிற்சாலை மூடிட்டாங்க. தொழிற்சாலை மூடப்பட்டாலும் 60 டன் மீத்தல் ஐசோசைனைடு என்ற கொடிய விஷயத்தை இருப்பு வச்சிருந்தாங்க. 610th எண் தொட்டியில் மட்டும் 40 டன் அதிகமாகவே இருந்தது. டிசம்பர் 2 அன்னைக்கு இரவு பைப்புகளை சுத்தம் பண்ணும் போது தவறுதல 610th எண் தொட்டியில் அதிகமாக தண்ணி பூந்துருச்சு. தண்ணியோடு மீத்தல் ஐசோசைனைடு கலந்து கிரியா உக்கியா மாறி ரசாயன மாற்றம் அடைஞ்சு காத்துல விஷவாயுவோ பரவ தொடங்குச்சு. இந்த கொடிய விஷமானது காத்துல வேகமா பரவக்கூடிய தன்மையுடைய நிறமில்லாத மனமில்லாத காரணத்தினால் இது காத்துல பரவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண் தொண்டையில் ஏற்பட எரிச்சலை மட்டும் தான் நம்மளால உணர முடியும். யூனியன் கார்பைட் தொழிற்சாலையோட சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மக்கள் தங்களோட எதிர்கால கனவுகளோட தூங்க ஆரம்பிச்சாங்க. தொழிற்சாலையிலிருந்து விஷவாயு வேகமா பரவ ஆரம்பிச்சது. கண் எரிச்சலி தொண்டை எரிச்சலி உணர ஆரம்பிச்சாங்க மக்கள். மூச்சு திணறலோட மக்கள் ரோடுகளில் சிதறி ஓடலாங்க. எங்கும் மரண ஓலமா இருந்தது. அன்னைக்கு இரவு மட்டுமே 4000 அதிகமான மக்கள் செத்து மடிஞ்சாங்க. மொத்தமா 20000 அதிகமான மக்களோட உயிரை பறிச்சது போபால் விஷவாயு கசிவு சம்பவம். விடிஞ்சது எங்கும் பிணக்குவியல்களா போபால் நகரமே சுடுகாடா காட்சி அளிச்சது.